குடியுரிமையற்றவர்களாக வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் ஆக்கிட முடியும். இப்போ முதல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு கூட சொன்னேன் பாருங்க, தம்பி கார்த்தியோட பதிவு பண்ணான், அதாவது நம்ம வந்து குடும்ப அட்டையை வச்சு தான் வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தோம் அல்லது கல்வி சான்றிதழ் காட்டினோம். ஆனால் டிஎன் சேசன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக வரும்போது அவர் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வந்தார். அப்போ வாக்கு செலுத்துகிற உரிமை உனக்கு உண்டு இல்லைங்கிறத கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை தன்னகப்படுத்திடுச்சு. நீங்கள் பாருங்க, வாசல் வரைக்கும் போவீங்க, வெளியில் இருக்கிற அந்த சீட்டில் உங்களுக்கு அந்த தாளில் உங்களுக்கான வாக்கு செலுத்துகிற உரிமை பதிவு செய்யப்பட்டு உங்கள் பேர் இருக்கும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா இல்லைன்றான். நடந்துச்சு ஆர்கனரில் நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு 290 பேருக்கு தூக்கிடுவான். அப்படிதான் நீங்கள் கன்னியாகுமரியில் இந்த அரசியல் நுட்பமாக பார்க்கணும். அது 7-8 கிராமங்கள் முழுக்க பாதிக்கப்பட்டுருச்சு ஓகி புயலால். போன நம் உறவுகள் திரும்பி வரலை, நம் மீனவ சொந்தங்கள் வரலை, இறந்துட்டாங்க. அதை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கலை. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் அவ்வளவும் கிறித்தவ மீனவ கிராமங்கள். அந்த வாக்கு எனக்கு இல்லை, அதை முடிவு பண்ணிட்டான். தேர்தல் வருது, 40,000 பேருக்கு ஓட்டுரிமை இல்லைங்க. மக்கள் போராடினாங்க, கேட்க காது இல்லைங்க. ஏன் அதிகாரம் என்பது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான். அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது, அதுதான் அதிகாரம். அதற்கு எப்போதும் காதுகள் கிடையாது, கண்ணுண்டு கண்ணீரே வராது, அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு அதிகாரத்துக்கு. உன்னை ஓங்கி மிதிக்கும், அது மிதிச்சது சரிதான் என்று அந்த வாயை பெரிய வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதாண்டா அதிகாரம்ன்ற கண்டுகொள்ளல. இப்ப நம்ம போராடுறோம், இன்னும் கேட்டு வர்ற அமித்ஷா உடனே திருத்திட்டு வர்ற நம்முடைய வீர பாட்டியார வேலுநாச்சியார ஹைதர் அலி படை உதவி கொடுத்து தன் மகன் 19 மகன் திப்பு சுல்தான பீரங்கி படைக்கு தளபதியாக்கி நம் வீர மாதா வேலுநாச்சியார் கூட நின்று நீ போராடு போரிடு என்று அனுப்பிச்சான். அப்ப பதிவுன வார்த்தை நம் வீர மாதா வேலுநாச்சியார் ஹைதர் அலி. அதே மாதிரிதான் இந்திய நிலத்துல நாம பாக்குறோம் அந்த வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்திகளும் பாக்குறோம் ஒரு வீர மாதாவை மம்தா பானர்ஜிய. அவளை மாதிரி ஒவ்வொரு மாநில தலைவன் இருந்திருந்தா உருப்பட்டு நாடு இந்த பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரவிடாம தடுத்திருக்க முடியும். மாநில கட்சிகள் வலிமையாக இருந்த கட்சிகள் ஒன்றிணைந்து அதற்கான வேலை நடந்துச்சு. சந்திரசேகர ராவ், சந்திரபாபு நாயுடு, லல்லு பிரசாத், முலாயம், மம்தா எல்லாரும் வேலை செய்தார்கள். அதை கெடுத்து நாசமாக்கியவர் மதிப்பிற்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள். வட இந்தியர் யாருமே காங்கிரஸ் கட்சியே ராகுல பிரதமராக இருக்க தயாரா இல்ல. வட இந்தியர்கள் முழுக்க மோடிக்கு போட்டியாளராக ராகுல ஏற்க தயாரா இல்ல, பார்க்க தயாரா இல்ல. அவங்க அப்பா சிலைதருக்கு வந்த இடத்துல சும்மா உட்கார்ந்து இந்த பையனை பார்த்து நீங்கள் தான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளர் அந்த அந்த கூட் அந்த அப்படி சேர்ப்பு இருந்துச்சு பாருங்க. மம்தா, லல்லு பிரசாத், முலாயம், சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் எல்லாம் பிச்சுட்டு இல்லைன்னா ஆந்திராவில் அவள் அடிச்சிருப்பாரு, அங்கே அடிச்சிருப்பா, அங்கே அடிச்சிருப்பா, மம்தா அடிச்சிருப்பா, எல்லாம் தொலைச்சிருக்கலாம். நாதியற்று போச்சு. இப்போ ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கேட்டு போராடுகிறது. எங்களை குடியேற்றவர்களாக ஆக்கியதே நீங்கள் தான். மறுக்கையிலுமா? என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய பெருந்தேசம் மட்டும் என் விடுதலை போராட்டத்தில் தலையிடவில்லை என்றால் விடுதலை பெற்ற தமிழ் தேசிய குடியரசின் பிள்ளைகளாக நாங்கள் மாறியிருந்திருக்கோம். நீங்கள் சொல்கிறீர்களே அமைச்சர் பெருமகனே சட்டமீறி குடியேறியர்கள் நாங்கள் என்று. அப்ப எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ராஜீவ் ஜெயத்தின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீர்கள்? எப்படி இட்டீர்கள்? எம்மீன பிரதிநிதி யாரும் இல்லாமல் எமக்காக நீங்கள் எப்படி கையெழுத்திட முடியும்? 13வது சட்ட திருத்தத்தை கேட்டது நாங்களா இல்லை திணித்தது நீங்களா? யார் கேட்டது? நீங்களா கையெழுத்திட்டு திணித்தீர்கள். வாங்க மறுத்தோம். தாண்மையில் அகந்தையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்கள் அண்ணனை சிறைப்படுத்தியது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? பதில் உண்டா? யார் சொல்வது? காங்கிரஸ் கட்சி பெருமக்களா அல்லது நாட்டின் முதலமைச்சர் நரேந்திர மோடியா அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா எந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்த நாடு என் நாட்டிற்கு ராணுவத்தை அனுப்பி அழித்தது, 20,000 மக்களை கொண்டு குவித்தது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? அமைதிப்படை என்ற ஒரு அநியாய படையை
பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் என்று பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸை அனுப்பியது யார்? அது எந்த சட்டம்? யார் பதில் சொல்ல போறது? யார் எங்களை கொன்று நாடற்றவர்களாக வீடற்றவர்களாக ஓட வைத்தது நீங்கள். எனக்கு குடியுரிமை தந்து பாதுகாப்பாக வாழ்வதற்கு வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய தேசத்திற்கு உண்டு. என்ன இதே வாஜ்பாய் அரசு ஆணையரவை எங்க அண்ணன் அடிச்சு பிடிக்கும்போது பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு. 40,000 ராணுவ வீரர்களை, சிங்கள ராணுவர்களை சுத்தி வளைச்சு நிறுத்திட்டாரு. சுத்தி வளைச்சு நினைச்சிருந்தா 40,000 பேரையா அங்கேயே கொன்னு புதைச்சிருப்பாரு. என்ன ஆயிருக்கும்? சிங்கள ராணுவம் கட்டுடைஞ்சு செதறி ஓடி இருக்கும். 40,000 வீரர்கள் கொல்லப்பட்டா எவனான ஒத்துக்கொள்வான்? உடனே இந்திய அரசு, அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசு தலையிட்டு அவர்களை காப்பாத்தி அனுப்புது. எங்க அண்ணன் கருணையோட ஆயுதங்களை போட்டு ஓடுங்கன்னு மன்னிச்சு விட்டாரு. அன்றைக்கு இல்லைன்னா அதை கொன்னு முடிச்சிருந்தாருன்னு அடுத்த பாய்ச்சல் யார் கோட்டை எனக்கு போயிருப்பாரு? 40,000 பல்கலைக்கழக மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தான், புலிகள் இயக்கத்துக்குள்ள சேர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தான். யாழ்கோட்டையை அடிச்சு பிடிச்சிருந்தா 40,000 ஊரர்கள் உள்ள வந்திருப்பான், 40,000 சிங்களவர்கள் செத்திருப்பான், மொத்த இளைஞர் அடிச்சு பிடிச்சு தமிழர் தாயகமா மாத்திருப்பான். என் தலைவர் கெடுத்தது யாரு? கெடுத்தது யாரு? இதே இந்திய அரசு, இதே வாஜ்பாய் அரசு, இதே பிஜேபி அரசு. மறுக்க முடியுமா? இவங்க கேட்டா அங்க சிவில் வார் தான் நடந்தது, அங்க மதவார், மதத்துக்கு மதம் எங்கடா சண்டை நடக்கும்? பைத்திய கரப்பையில மதம் எங்க இருக்குது? அப்படி பார்த்தா நாங்க இந்துக்கள் இல்ல, நாங்க இல்ல. இப்பதான் உண்மையை ஒத்துக்கிற, நாங்க இல்ல. ஒரு தம்பி எழுதிருந்தான்ல, அண்ணே எப்பனே நாங்க இந்து, எப்பனே நம்ம சூத்திரேன்னு. பாவூர் மசியை இடிக்கிறவரை நம்ம இந்து, இடிச்ச பிறகு சூத்திரேன். இங்க இது ஓட்டுக்காக சந்தைகள் நின்று நாமெல்லாம் வி ஆர் இண்டு, ஸ்ரீ ஆர் இண்டு, ஸ்ரீ ஆர் இண்டு சும்பா. இதுவா இந்த நாடு? வெள்ளக்கரம் போட்ட பிச்சை, இந்த மதம் வெள்ளக்கரம் போட்ட பிச்சை. இதை கெட்டியா பிடிச்சிட்டு ஆடிட்டு இந்து தர்மம் என்பது, இந்து மதம் என்பது என்ன தர்மம்? என்ன தர்மம்? உயிர்களை கொல்வது பாவம் என்று போய்த்தான் புத்தன். அவனுடைய பூமி இது, உன் பூமி அது. புல்லும் பூண்டுக்கும் ஈ எறும்புக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு சொன்னான். மகாவீரரை வணங்குறவன் இன்னும் தரையை கூட்டிட்டு நடந்து போறான், எறும்பை மிதிச்சிருவோம்ட்டு. அவ்வளவு மகாவீரரின் மன்னடா இது. ஓ மன்னடா, ஓ மன்னா, உலகத்திற்கு அகிம்சை போதித்த அண்ணல் காந்தியடிகளின் தேசம் இது. அது உலகத்துக்கு கற்பிக்கிறத பாரு. இந்த பூமியில் பிறந்த ஒருவனை, ஒரு மனிதனை, ஒரு உயிரை உனக்கு வாழ்வதற்கு இடமில்லை என்று சொல்லுவது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா சொல்லுங்க. ஆனால் இது தர்மம் பேசும், இது எல்லாம் எல்லாம் பேசும், தர்மம் அதெல்லாம் கொடுமை.